ஓம் ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தா ரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் மூணாம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் தடை தாமதம் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்கள் தம்பி தங்கச்சி குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்கள வந்து உங்கள் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஜாலியாக தினமும் வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது அந்த குழந்தையை பற்றிய சில விஷயங்கள் அதாவது கவிதைகள் மாதிரி எழுதுங்க எழுதி அந்த குழந்தைகிட்டே படிச்சு கா படித்து காமிங்க அது சிரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குங்க இப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து குறவன் குறைச்சி சொல்கிறாங்கல்ல குறவன் குரத்தி இவங்க வந்து தோளோடு தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க அதில் குழந்தை படைக்க வச்சுருப்பாங்க இது மாதிரி அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வேணுங்கிற இனிப்புகளை வாங்கி கொடுங்க பால் பவுடரு சோப்பு சம்மந்தப்படுறத வாங்கி கொடுங்க அதுவும் இல்லாமல் அந்த தொட்டில் கட்டி போடுறதுக்கு உண்டான துணியை வந்து நீங்கள் வந்து வஸ்திரம் வந்து நீங்கள் தானமாக கொடுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கோவிலில் தொட்டில் கட்டி போட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு செய்யலாம் நான் சொல்கிற பரிகாரம் வேறு வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா இப்படி செய்வதன் மூலமாகவும் நீங்கள் வந்து சுயம்புவாக எழுந்திரலையே அம்பாள் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோவிலில் சிவன் கோவிலாக இருந்தால் அபிஷேகமும் அம்பாள் கோவிலாக இருந்தால் பஞ்சாமிர்தம் சம்மந்தப்பட்ட அபிஷேகமும் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் கோவிலில் போய் நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா சில காளியம்மன் கோவில் இருக்குது காளியம்மன் கோவிலெலாம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா கை அலங்காரம் பண்ணுவாங்க அதாவது நார்மலாக ஒரு அலங்க விற்கிறங்களுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறது ஒரு வகை ஒரு வகையில் பண்ணுவாங்க கைகள் வச்சு அலங்காரம் பண்ணுற தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களுக்கு அந்த கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பரிகாரம் செய் நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க அந்த கோயிலுக்கு வந்து அது அது செய்யுங்க என்னென்னா கை சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்குறது இது மாதிரி செய்கிறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சில பேர் காசு நிறைய வச்சுருப்பாங்க குழந்தை பாக்கியெல்லாம் தடுமாறுவாங்க அப்போ இது மாதிரி அன்பர்கள் வந்து அந்த அந்த தெய்வத்துக்கு கை நீங்கள் வந்து செம்புலேயோ வெள்ளிலேயோ பித்தளையிலையோ நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் வந்து சீக்கிரம் உருவாக்கி கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு தோளில் பேக்கை போட்டு தங்க போட்டுட்டு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போவாங்க இது மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த குழந்தைகளுக்கு தினமும் தண்ணீர் ஒரு பாட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்